நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி நியூ ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பினார் வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பினார் வச்சிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க, அதாவது நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலையை வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலையை எப்படி போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸில் அப்ளை பண்ண டேட் அப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலை எப்படி போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் மற்றும் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் காலி இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டல் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 7 காலி இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பின ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க தாராளமாக. வித் டைப்பிங் அண்டு ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வேலை வாய்ப்பு சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,400 தொடங்கி 131,500 வரைக்கும் ஸ்டார்டிங் பரம் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து மெத்தடில் நடக்கும். அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பாஸ் பண்ணுறவங்க வந்து. இந்த வேலை வாய்ப்பின அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, அதர் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெற ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2023 ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/8/2023 ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷன் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6/10/2023 அக்டோபர் மாதம் வந்து இந்த வேலை வாய்ப்பின எக்ஸாமினேஷன் வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட